வணக்கம், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலு டிவிக்காக. இது என்ன பார்க்குறீங்கன்னா, உலகத்திலேயே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற ஒரு கொக்கு இனம் மட்டும், ஒரு கொக்கு இனம். இது வந்து அம்பர்லா பேர்டு, பிளாக் ஹாரன் அப்படின்வாங்க. இது ஒரு கொக்கு வகைக்கான இனத்துக்கு சேர்ந்தது. இது வந்து ஏறக்குறைய 46.5 இரு முதல் அப்புறம் 66 சென்டிமீட்டர் உயரம் வர வளரும். இது மீன் பிடிக்கிற ஒரு அலாதியே, பெரிய அலாதி. தலையை நல்லா குனிஞ்சிட்டு அப்படியே இதனோட ரெக்கைகள் வந்து அப்படியே கொடை மாதிரி சுற்றியுமே விரிச்சிரு விரிச்சிச்சுன்னா அதுக்குள்ளே மீன் வர்றது இது கண்ணுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த கொடை, அந்த அம்பர்லா மாதிரி விரிக்குது, இப்போ அந்த கொடை மாதிரி விரிக்குது இல்லையா, இந்த விரிக்கிறதுக்குள்ள ஒரு விதமான ஒளி இதுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்துருக்கும். அது மூலியமாக தான் இந்த ஹாரன், பிளாக் ஹாரன், கருப்பு ஹாரன் பறவை வந்து மீன் பிடிக்குது. அதே தான் இப்போ நான் வந்து ஸ்லோவும் மிஷினாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான சில விஷயங்கள், சில அதிசயங்களை எல்லாம் பார்க்க நீங்கள் கோவை பாலு டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஃப்ரெண்ட்டான உலகம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அதிசயம், ஒரு வினோதமான உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்குது. அதைய ஒரு தெளிவாக உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்கிறது இந்த கோவை பாலு டிவியோட ஒரு கடமையாக இருக்குது. அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த ஹாரன் குக்கு இனம் வந்து 10 வகையாக இருக்குதுங்க, பல வகை. அந்த பல வகையில் இதுவும், அந்த 10 வகையிலும் இதுவும் ஒன்று. இது ஆப்பிரிக்க கண்டத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இது அவ்வளோ ஒரு அதிசயமான பிறவி. உலகத்திலேயே ஆப்பிரிக்கா 2 கண்டத்தில் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், போலோ கரடி, பனிக்கரடி வந்து அருமையாக விளையாடிட்டுருக்கு, சந்தோஷமாக விளையாடிட்டுருக்கு. விளையாடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு திடீர்னுட்டு ஒரு சீல் வருது பாருங்கள், அப்படியே பில்ல மாதிரி வருது. அந்த சீல் வந்து எட்டி பார்த்தவுன்னா இது என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் அப்படியே குட்டிக்காரன் போடும் பார்த்தீங்களா. அப்புறம் அந்த சீலு அப்படியே மறைஞ்சு போகும். இது ஒரு அட்ராக்ஷனான வீடியோ. இந்த வீடியோ போகிறோம், கடல் பசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் திமிங்கலம் வந்து நீரை வந்து எப்படி உறிஞ்சுது, அந்த உறிஞ்சி அங்கே பார்த்தீங்களா பூரம் அத்தனை தண்ணி போகுது. இது நேரடியாக நம்ம பார்த்தோம் எத்தனை தண்ணி கிடைக்கு. இது இதே நான் க்ளோஸ்அப்பில் இப்போ காட்டியிருக்கேன். இந்த இடம் வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம எலிசபெத்து மகாராணியை புதைச்ச இடம் தான். இந்த இடத்தோட கலன் நயத்தை வந்து வர்ணிக்கிறதுக்கு இடம் யாராலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கட்டடம் தான் இங்கே கட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம நேரடியாக பிரிட்டிஷில் போய் நம்ம போய் பார்க்க முடியுமா அப்படின்றது ரொம்ப முடியாத விஷயம். ஆனால் இந்த கோவை பாலு டிவி மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு அருமையான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிதுன்னா நீங்கள் கோவை பாலு டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனலுங்க பாருங்கள். இது பூரா ஒரு பாலிஷ், அருமையான பாலிஷ் போட்டு அந்த இடமே துணிக்குது. இந்த இடமெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடியாது, படத்துலையும் கூட பார்க்க முடியாது, சினிமாவிலையும் கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பெரியான ஏரியா. இந்த இடத்துல தான் போய் இந்த இடத்த பார்க்க வர்றதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்கள் அடுத்து வர ஒரு இது மூலியமாக பார்க்கலாம், ஒரு காணொலி மூலியமாக, ஒரு வீடியோ மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ அருமையான இந்த இடத்த வேறு யாராலும்
இது பண்ண முடியும். இந்த காணல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவியை வந்து நம்ம கோவை பாலு டிவிக்காக ஒரு அருமையான கிளிப் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு நீங்கள் கடைசியில் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். அந்த கிளிப் என்ன அப்படின்னு பாருங்கள். இது உங்கள் கோவை பாலு டிவி பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடமும் அப்படியே செதுக்கிறது இதாங்க. இந்த இடத்த பார்க்கறக்கு வேண்டி 4 கிலோமீட்டர் சுத்தளவில் மக்கள் கூடி இருக்காங்க, அங்கங்கே ஓடி ஆடி போயிட்டுருக்காங்க. இந்த இடத்த பார்க்கறக்கு வேண்டியே அலையிறாங்க பிரிட்டன் மக்கள். அந்த காணொலி, சிறப்பு காணொலியை தான் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எத்தனை பேர் போகிறாங்க. இதுபோல் வீடியோக்களுக்கான உங்கள் கோவை பாலு டிவியை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல் பாருங்கள். இந்த மாதிரி அழகான இடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து தாண்டவத்தில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபுல்லாக இடத்த பாருங்கள். நன்றி, வணக்கம். ఇలాంటి ఎంటర్టైనింగ్ ధమాకాలు ఇంకా చూడాలనుకుంటే లైక్, షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ టు